வேதாகமத்தில் நாம் பல ஜபங்களை காண முடியும். அந்த ஜபங்களிலே ஒரு வல்லமை மிக்க ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஜபம் எது என்று பார்க்கும் பொழுது அது ஒரு எக்ஸம்ப்ளரி பிரேயர், ஒரு குஷ்டரோகி செய்கின்ற ஜபமாயிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பல நல்ல காரியங்களை பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜபமாக இருக்கிறது. இந்த ஜபம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் அநேகமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 8வது அதிகாரத்திலே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். மலையிலிருந்து இறங்கி வருகிறார் என்று சொல்லும்போது 5, 6, 7 நமக்கு தெரியும். அவர் சர்மன் ஆன் த மவுண்ட் மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு வருகிறார். திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. அதிலே ஒருவர் குஷ்டரோகியாக இருக்கிறார். இந்த சரும வியாதி இருக்கிறவங்க அத்தனை பேருமே குஷ்டரோகி. கிட்டத்தட்ட 68 முறை வேதாகமத்திலே இந்த குஷ்டரோகம் என்கின்ற வார்த்தை நபரை குறித்து சொல்லப்படுகின்றதை நாம் காண முடியும். அதுல முதல் முதல்ல பல நபர்கள் குறிக்கப்படுகிறது. முதல் முதல்ல தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தலைவனை இழிவாக பேசிய சகோதரி மிரியமை ஆண்டவர் அந்த குஷ்டரோகத்தினாலே அடிக்கிறதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஜபம் செய்யும் பொழுது அவள் திருந்துகிறதை பார்க்கின்றோம். நாமான் படைத்தலைவனாக இருந்த நாகமான் வந்து சுகமடைகின்றதை பார்க்கின்றோம். அந்த படைத்தலைவன் ஒரு சரும வியாதியோடு இருந்தான். அங்கே அவன் 7 முறை யோர்தானிலே குளித்து சுகம் பெறுகின்றதை பார்க்கின்றோம். அதுபோல மத்தேயுல பார்க்கும்பொழுது இந்த குஷ்டரோகி வருகின்றான். இந்த குஷ்டரோகத்தை குறித்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய பாட்டி அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட கடைசி அவங்க பணிபுரிந்த நாட்கள் முழுவதும் தன்னை குஷ்டரோக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு லெப்பர் ஹாஸ்பிட்டலுக்கே தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். எவ்ரிடே ஷீ யூஸ் டு ஒர்க் இன் த நைட் ஷிஃப்ட் ஃபார் தி லெப்பர்ஸ். அவங்க கை வலி வந்துடும். ஏன்னா அவங்களுக்கான இன்ஜெக்ஷன் அவ்வளோ ஆயில் பேஸ்ட் இன்ஜெக்ஷனாக இருக்கிறதுனால அப்படி குத்தும் போது குத்தி குத்தி இந்த தம் வலியை எனக்கு நினைவில் இருக்குது. எங்கள் பாட்டிக்கு நான் வந்து அந்த கையை நீவி விடுவேன் அந்த வலியில். அப்படிப்பட்ட ஒரு சரும வியாதி முதல்ல கிட்டத்தட்ட 4-5 வருஷங்களுக்கு அது தெரியவே தெரியாது அது என்ன நடக்கிறது என்று. ஆனால் திடீர் என்று அது வெளிப்படும் பொழுது இந்த நரம்பின் முனைகளிலே அது தன்னுடைய அந்த மறுத்து போகக்கூடிய உணர்வு இல்லாதவர்களாய் காணப்படுவோம். முதல்ல அது உள்ள ஊடுருவி செல்லும். ஊடுருவி செல்லும் பொழுது நமக்கு தெரியாது. இரண்டாவது உணர்வற்றவர்களாய் மாறிப்போவும். அவங்களுக்கு சூடுன்னா தெரியாது, அதை வச்சு அப்படியே மாறிடும். மூன்றாவது பார்க்கும்பொழுது உருவற்றவர்களாய் மாறிவிடுவோம். அவங்க அப்படியே டிரான்ஸ்ஃபிகர் ஆவாங்க. இந்த மூக்கின் முனையிலே விழுந்து விடும். அவங்க கைகளில் எலும்புகள் அப்படியே மடங்க ஆரம்பிக்கும். அவர்கள் இந்த ஸ்பைனல் கார்டு எல்லாம் குனிய ஆரம்பிக்கும். இப்படியாய் உருகுலைந்து காணப்படுவார்கள். அதற்கெல்லாவற்றுக்கும் முன்பாக இந்த வியாதி வந்து விட்டது என்றால் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அவங்க முகத்தை மூடிக்கொண்டு, ஏன்னா முறு குலைந்து போவோம், யார் என்று தெரிய வேண்டாம், தீட்டு தீட்டு என்று சொல்லி அவங்க தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ஏன் இதை எல்லாம் சொல்லுகிறேன் என்றால் பாவம் முதலாவது நமக்குள்ளாக ஊடுருவி செல்லும். இரண்டாவது அந்த பாவத்தை நாம் விட்டு விடுவோமே ஆனால் அது நம்மை உணர்வற்றவர்களாக மாற்றிவிடும். எப்படிங்க கொடூரமான கொலைகள் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியுது. ரோட்லயே வெட்டுறான் சொந்த பிள்ளைய கற்பழிக்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உணர்வற்ற ஒரு சூழ்நிலை. சொந்த அப்பா சொந்த மகள ஹானர் கில்லிங் என்று சொல்லி கொலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை. உறவுகள் துண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. உருமாறி காணப்படுகின்றார்கள். கோபம் உருமாற்றம் ஏற்படுகின்றது. தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அந்த நபர் வந்து சொல்றான், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஜெபிக்கிற ஜெபம் மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமாலே ஆகும் என்கின்றான். அவன் ஒரு கேள்வி கூட கேட்கல. உமாலே ஆகுமா ஆண்டவரே அப்படின்னா அவன் கேட்கல. ஆண்டவருக்கே அவன் சொல்றான், He is re-emphasizing and remembering that God can do it for him. உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும். அதுக்கு இயேசு கிறிஸ்து அழகாய் பதில் சொல்லுகிறார். அவர் கையை நீட்டி அவனை தொட்டு, ஏன்னா யாரெல்லாம் அவனை தீட்டு தொடக்கூடாது, தொட்டா பரவிடும் அப்படின்னு சொன்னாங்களோ,
யாரெல்லாம் நம்ம ஒதுக்கி வைத்தார்களோ, நாம தவறு செய்ததை போல அவங்களும் தவறு செய்திருக்கலாம். நான் தவறு செய்துட்டேன் ஆண்டவரே, ஆனா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி கதறும் பொழுது ஆண்டவர் கையை நீட்டி தொடுகிறவராயிருக்கிறார். அந்த டச், தி ஹீலிங், த டச் எவ்வளோ கம்ஃபர்ட், அந்த டச் எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு டச். அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று பார்க்கின்றோம். வேதாகமத்தில் இந்த குஷ்டரோகம் வரும்பொழுது மாத்திரம் அவன் சுகமடைந்தான் என்ற வார்த்தை இல்லை, எல்லா இடத்திலும் ஹி வாஸ் கிளென்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம். அவன் சுத்தமானான் என்று பார்க்கின்றோம். இன்று அந்த சுத்தம் எனக்குள்ளாக இருக்குமே ஆனால் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும், ஆண்டவரே உம்மாலே ஆகும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி நம்மை தொடும் பொழுது உடனே நம்மில் இருக்கின்ற அத்தனை அழுக்குகளும் அசுசிகளும் நீங்கி போக நாம வெண்மையுள்ளவர்களாய். வசனத்திலே பார்க்கும்போது நாகமான் சிறு பிள்ளையின் மேனியை போல இருந்தான் என்று பார்க்கின்றோம். அப்படியாய் நாம் உயிர் பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்வார். குட் மார்னிங்.